அடுத்ததா ப்ராப்ளம் 2 பார்க்கலாம் find the elevation of the top of a chimney from the following data ஒரு சிம்னியோட ஃபாலோயிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஹைட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஏபி ரெண்டு இது வைக்கிறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெண்டு இடத்துல ஏங்கிற இடம் ஒன்று பிங்கிற இடம் ஒன்று இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம் இதை பின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது ரீடிங் ஆன் பிஎம் அப்போ வந்து ரீடிங் எவ்வளோ கிடைக்குன்னா பெஞ்ச்மார்க் ரீடிங் எவ்வளோனா 0.860 இப்போ இந்த பெஞ்ச்மார்க்கில் என்ன கிடைக்குது ஏங்கிற பாயிண்ட்டுக்கு 0.860 ஓகேங்களா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஏ இதோட இது எவ்வளோ ஏங்கிறது ஹைட்டு 0.860 அடுத்தது அதோட ஆங்கிள் எவ்வளோன்னா 18°31' அந்த ஆல்ஃபா 1 வச்சுக்கலாம் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கும் அந்த சிம்னிக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் எவ்வளோ இருக்குன்னா α1 18°36' இருக்குது சரிங்களா அடுத்ததான் பி பிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்கோம் அடுத்ததான் அதுக்கான இது எவ்வளோ ரீடிங் பிஎம் எவ்வளோனா 1.220 அப்போ ஃபுல் ஹைட்டு தானே 1.220 இதை பின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த பிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கும் அந்த சிம்னிக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் எவ்வளோ ஏற்படுத்துதுன்னா α2 வச்சுக்கிறோம் 10°12' வந்து அதில் கோணங்கள் ஏற்படுத்துது டிகிரி சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எல் ஆஃப் பிஎம் இஸ் இந்த ஆர்எல் ரெடியூஸ் லெவல் பாயிண்ட் எவ்வளோனா 420 அப்படின்னு சொல்லியாச்சு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 50 மீட்டர் இப்போது இது ஏ ஸ்டேஷன் சொல்லிட்டேன் இது பி ஸ்டேஷன் இதுக்கு இடையே இருக்குங்க இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா 50 மீட்டர் அப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன் ஏ அண்ட் பி அண்ட் த டாப் ஆஃப் த சின்னி ஆர் த சேம் வெர்டிக்கல் பிளேன் சொல்லியாச்சு அப்போது இது என்ன இந்த ரெண்டுமே சேமான வெர்டிக்கல் இது தான் அப்போ அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் V1 V2 நம்மளுக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா ஏலேருந்து இந்த சின்னி இருக்கிற இடம் ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது ப்ளஸ் V1 V2 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு சரியா இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா டி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அதுக்கான இது என்னென்னா டி டேன் ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை டேன் ஆல்ஃபா 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா 2 சரியா இப்போ இதில் டி தெரியும் டேன் ஆல்ஃபா ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அதெல்லாம் தெரியும் ஹச்சுங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஹச்சுங்கிறது என்னென்னா இந்த இந்த இது இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கும் செகண்ட் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் இங்கே ஹச்சுன்னு எடுத்துப்பாங்க அப்போது இதுக்கு ஏக்கு 0.860 பிக்கு 1.220 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த ஹச் வேல்யூ கிடச்சிரும் மைனஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னா 0.360 ஹச் வேல்யூ இப்போ அந்த ஹச் வேல்யூ எடுத்து வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு டி தானே டி எவ்வளோ கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோன் வேல்யூ என்ன ஏபியோட டி வந்து 50 மீட்டர் அப்போ 50 × டேன் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2ங்கிறது என்ன 10°12' டேன் 10°12' ப்ளஸ் ஹச் தானே ஹச் எவ்வளோ 0.360 ஃபஸ்ட்டு போட்டாச்சா டிவைடட் பை டேன் ஆல்ஃபா 1 டேன் ஆல்ஃபா 1ங்கிறது என்ன 18°36' அப்போது டேன் 18°36' மைனஸ் ஆல்ஃபா 2ங்கிறது என்ன 10°12' டேன் 10°12' இப்போ இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் டியோட வேல்யூ 59.743 மீட்டர் கிடைக்குது அடுத்துதான் இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா நம்மளுக்கு தேவையானது டிங்கிறது என்னங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த V1 V2 இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கலாம் V1 ஃபார்முலா என்னென்னா டி டேன் ஆல்ஃபா 1 இப்போ டிங்கிறது என்ன கண்டுபிடிச்சது 59.743 டேன் ஆல்ஃபா 1 என்ன 18°36' போட்டால் V1 எவ்வளோ கிடைக்கும் 20.106 மீட்ரு சரிங்களா அடுத்தது V2 அதே மாதிரி கண்டுபிடிக்கும் V2 கண்டுபிடிக்கும் போது என்னென்னா இப்போ டிங்கிறது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு அதுக்கு ஏற்படுத்துகிற அந்த கோணம் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த V2 கண்டுபிடிப்பேன் அப்போ V2ங்கிறது என்ன இந்த D ப்ளஸ் இந்த D
small d plus capital d tan alpha 2 அதுக்கான இது சப்ஸ்டிட் பண்ணா d ஓட இது எவ்வளவு 50 ஆ small d ஓட வேல்யூ 50 plus capital d எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கோம் 59.743 into tan alpha 2 alpha 2 வந்து 10 degree 12 minutes போட்டா என்ன ஆன்சர் வரும்னா v2 வந்து 19.745 மீட்டர் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா rl of p இந்த p ங்கிறதுல rl கண்டுபிடிக்கிறோம் rl of p எவ்வளவுனா RL of BM plus A plus V1 இதா ஃபார்முலா இப்போ RL of BM எவ்வளவு கொடுத்திருக்காங்க சம்ல 420.500 போட்டாச்சா ப்ளஸ் A ஓட வேல்யூ என்ன A ஓட வேல்யூ 0.860 அதுக்கு அப்புறம் ப்ளஸ் V1 ஓட வேல்யூ என்ன 20.106 மீட்டர் சரிங்களா இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா RL of P எவ்வளோ கிடைக்குதுன்னா 441.466 மீட்டர்